3.5 kVA. okay, 3 kVA output. okay, okay, petrol start kVA. 3 kVA na one is motor veetla mixer. Okay, okay. Grinder and fridge idala adu vandu industrial purpose. Industrial ama veetukla ona 7 kVA varum. 7 kVA mattum matha product kombu idu romba cheap rate. Sound vandu mattum ulle irukkaradala konja jaasthiya irukum veliya vecha kammiya irukum. Advance model avaru idu advance na 10 kVA. Total power pack ஃபர்ஸ்ட் இதை பற்றி சொல்லிடுங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 3.5 kVA. ஓகே, 3 kVA அவுட்புட்டு. ஓகே, ஓகே. பெட்ரோல் ஸ்டார்டிங் ஒன்லி பெட்ரோல். ஆமாம், ஓகே. இது வந்து செல்ஃப் ஸ்டார்டர் இருக்குது, அப்புறம் ஃபுல்லி ஸ்டார்ட்டும் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது. ரெண்டு சார். இது எப்படி செல்ஃப் ஸ்டார்ட்னா இங்கே பட்டன் மட்டும் பட்டன் அமுத்தி பாருங்கள், சோக் போட்டு. ஓகேண்ணா, சும்மா அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது எடுத்தீங்கன்னா 27,000 தான் வரும். 27,000. ஓகே, ஓகே. அது 2 இயர்ஸ் வாரண்டி. சேம் 3 kVA, இதெல்லாம் 3 kVA. ஓகே, ஓகே. ஒரு 5 kVA வேற மாடல் உள்ள இருக்கு, அது பார்த்துடலாம். ஓகே, ஓகே. இதுக்கு சர்வீஸ்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க, 2 இயர்ஸ் வாரண்டி. இது எத்தனை kVA? இது வந்து 7 kVA, 9.5 kVA. ஓகே, ஓகே. 7 kVA அவுட்புட்டு. பெட்ரோல் அதே தான், நல்ல பெட்ரோல். ஆமா, ஓகே, ஓகே. பெட்ரோல் அது பியூர் 1 hour வந்து 1.5 லிட்டர் செலவாகும் உங்களுக்கு. டிவி, ஏசி, ஓகே, ஃப்ரிட்ஜ் இது எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அட்வான்ஸ் மாடல். இது அட்வான்ஸ்னா 10 kVA. 10 kVA. 10 kVA பாருங்க, பாக்ஸில் இருக்குது. பாக்ஸில் ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாம், இங்கே இருக்குது. த்ரீ ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ். ஓகே, அது எவ்வளோ வருது? அது வந்து 69,000 வரும். 69,000. இது வந்து உங்களுக்கு 57,000. 57,000. அது ஒர்க் பண்ணி காட்டுறீங்களா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, பெட்ரோல் எப்படி ஊற்றுறது எல்லாம்? நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுறது வந்து நம்ம கார்பெட்டில் டேரெக்டாக கொடுப்போம். ஓகே, நீங்கள் டேங்க்கில் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம கார்பெட்டில் இப்போ ஊற்றி இருக்குது, ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பார்த்துக்குங்க. ஓகே, சவுண்ட் நாய்ஸ் பார்த்துக்கலாம். சவுண்டு வந்து மட்டும் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், வெளியே வச்சா கம்மியாக இருக்கும். சரிங்களா, உங்கள் டெஸ்க்லாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட மொத்த பவர் காமிக்கிறேன். மொத்த பவர் இது மொத்த பவர் காமிக்கிறேன். ஓகேண்ணா, டோட்டல் பவர் பார்க்க 7 kVA ஃபுல் லோடு. ஓகே, அதாவது உங்களுக்கு ஃபுல் லைட்டிங் லோடு இவ்வளோ வரும். இவ்வளோ பிரைட்டாக நல்லா எரியும். இந்த அளவுக்கு பிரைட்டாக எரியும் உங்களுக்கு. லைட்டிங் லோடுக்கு உங்களுக்கு இவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, லைட்டிங் லோடில் மோட்டர் போடும்போது 7 kVA கரெக்டாக போடணும். சரிங்களா, இதோட பவர் இவ்வளோ 1 kVA ஃபுல் லோட் பவர் அது உங்களுக்குங்களா. இது வந்து அந்த பவரில் ஓட்டும் போது உங்களுக்கு 1.25 லிட்டர் பெட்ரோல் செலவாகும். 1.25 லிட்டர். ஆஃப் லோடு இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் செலவாகும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஹேண்டில் வந்துடும். வீல் ஹேண்டில் வந்துடும். நம்ம இதை டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணுவோம், வீல் ஹேண்டில் மாட்டி தான் புக் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா டேமேஜ் வராது அப்படி பண்ணும்போது.
பெட்ரோல் இதை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கெப்பாசிட்டி, ஆயில் 1 லிட்டர் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து மட்டும் 40 மணி நேரத்தில் ஆயில் மாற்றணும். ஓகே. அதுக்கப்புறம் 100 மணி நேரத்துக்கு ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு 2 வருஷம் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்து அது போகிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் வரும். கஸ்டமர் பிளேஸ்க்கும் வந்து பண்ணி தரோம். அது நீங்கள் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கன்வென்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி வரும். ஓகே ஓகே. ஓகேங்களா? எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் முக்காவாசி இடத்துல நமக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஓகே. இல்லாத இடத்துக்கு இங்கேருந்து ஆள் வருவாங்க, அதுக்கான சார்ஜ் மட்டும் கொடுப்போம். ஓகே. வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஜென்ரேட்டர் மட்டும் இல்லை, வேறு எந்த ஜென்ரேட்டர் இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. ஓகேங்களா? இப்போ வந்து வெளியூரில் இருக்குது. ஓகே. புக் பண்ணி விட்டிங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணி வரீங்களா, நாளைக்கு காலையில் என் கை கிடைக்கும். நான் ஈவினிங்குள்ளே சர்வீஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் புக் பண்ணி விட்டுருவோம், நீங்கள் மார்னிங் எடுத்துக்கோங்க. ஓகே. வேறு ஊரில் இருக்கிறவங்க புக் பண்ணி விட்டாங்க, நீங்கள் சர்வீஸ் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு புக் பண்ணி விட்ருவோம். அவங்க மறுநாள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. சரிங்களா? எதாவது ஃபால்ட் இருந்தாலும் நம்ம பண்ணி தருவோம், ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதுக்குள்ளே இன்ஜினுக்குள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் டு இன்ஜின் புதுசு மாற்றி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. வேறு எதாவது அட்வான்ஸ் மாடல் வச்சுருக்கீங்களா? இதை விட அட்வான்ஸ் மாடல்னால் நமக்கு 3 ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸ், அதாவது பெட்ரோலில் 3 ஃபேஸ் மாடல் இருக்குது. இது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 kV. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். WCH தான் இது. உங்களுக்கு ஒரு ஹவருக்கு வந்து மட்டும் 2 லிட்டர் பெட்ரோல் செலவு. ஓகேண்ணா. சேஞ்ச் ஓவர் கட் ஆஃப் எல்லாமே இதில் வந்து மட்டும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்காங்க. டைமிங் மீட்டரோடு வரும். டைமிங் மீட்டரோட வரும். வேற எதுலையும் டைமிங் மீட்டர் வராது, இதில் டைமிங் மீட்டரோட வரும். ஓகே. ஆயில் சேஞ்சிங் டைமிங் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே. இதுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ஓகே. இது எல்லாமே அதே மாதிரி, அதே தான். 1 லிட்டர் பெட்ரோல், அதாவது 1 லிட்டர் ஆயில். ஓகே ஓகே. சர்வீஸ் அந்த 40 hours சேம் தான். இது வந்து மட்டும் கொஞ்சம் நியூ மாடல். இப்போ புதுசாக 3 ஃபேஸில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில். அந்த ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி இருந்துச்சு, இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுலே எந்த ஜென்ரேட்டர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி? எக்ஸலண்ட் வந்து மட்டும் நம்ம கேரண்டி கொடுக்கறது காரணம் என்னென்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே ஓகே. மற்றது மாதிரி கிடையாது. அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதனால நம்ம கேரண்டி எக்ஸ்ட்ராவே கொடுக்குறோம். ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு 1 இயர் கொடுத்துருந்தோம், இப்போ 2 இயர்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே. இன்னும் இந்த மாடல் வந்து 10 வருஷம் ஆச்சு உங்களுக்கு. இது 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு இந்த எக்ஸலண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு. ஓகே. அது கரெக்டாக போயிட்டு இருக்கு, எதுவும் ஃபால்ட் அதிகமாக வந்தது கிடையாது. ஓகேண்ணா. அதே மாதிரி சர்வீஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது, டிலே எல்லாம் கிடையாது. ஓகே. உடனே பார்த்து கொடுத்துட்றோம். உடனே பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட மெக்கானிக்ஸ் மட்டும் நான் ஒரு 20-25 பேர் இருக்காங்க. 25 பேர் ரன்னிங்லேயே இருப்பாங்க. உங்களுக்கு போகிற இடத்துல உங்களுக்கு அங்கே ஸ்பாட்லேயே பண்ணி தருவாங்க. ஸ்பாட்லேயே 5 kV, அதாவது 6.5 kV மாடலு, 5 kV அவுட்புட்டு. அது இதுதான் நான் எல்லாத்தையும் எல்லா மாடலுக்கும் இந்த மாதிரி வந்துடும். வீலோட பெட்ரோல் ரன்னிங் செலவாகும் உங்களுக்கு. ஓகே. இது எவ்வளோ வருதுன்னா? அது இது வந்து உங்களுக்கு 47,000. ஓகே ஓகே. இந்த மூணு மாடல், அது 3 kV, 5 kV, 7 kV அண்ட் 10 kV. ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து வச்சிருக்கீங்க? ஸ்டார்டிங் வந்து 27,000. அது எத்தனை கேவி? அதான் 3 kV. ஹையஸ்ட்னா எவ்வளோ ரேட்டு? ஹையஸ்ட்னா 69. ஆமாம். ஓகே ஓகே. அது வந்தால் இப்போ பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. நம்ம வியூவர்ஸ்லாம் டிஸ்கவுண்ட். ஆமாம். ஏன்னா வியூவர்ஸ் பார்த்து வந்து அவங்களுக்கு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா? வெளியூர்லேருந்து வந்து வாங்க சார். இப்போ நான் இங்கேருந்து கேரளா. ஓகே. மேக்ஸிமம் போகிறது கேரளா. ஓகே. கனவு எல்லாம் புக் பண்ணி கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட் அவங்க பேமெண்ட் போட்டுருவாங்க கரண்ட் அக்கௌண்ட்டில். எல்லாம் புக் பண்ணி பில் பண்ணி போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே கேபின் இருக்குது, அது இருக்குது, எல்லா ட்ராவல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் புக் பண்ணி கொடுத்துருவோம். புக் பண்ணி கொடுத்துருவோம். சேஃபாக நல்லா போயிடும். சேஃபாக நல்லா டெஸ்ட் பண்ணி ஃபுல் பேக்கிங்கோடு அனுப்பிச்சுட்ருவேன். ஓகே. எந்த ஃபால்ட் வராது. எத்தனை நாளில் போயிடும்? 1 டே தான். 1 டே தமிழ்நாடு கம்ப்ளீட். 1 டே. ஓகே. அதுக்கு தனி சார்ஜஸ் பண்ணுவீங்களா? இல்லை, அது வந்து அந்த ஃப்ரைட் சார்ஜ் அங்கே கொடுத்தப்போம் டெல்லி எடுக்கும்போது. ஓகே. அது ஒரு 500-300 வரும், அதை பார்த்து அங்கே கொடுத்துடலாம். ஓகே. இது ஃபுல்லாக இங்கே ஸ்டாக் அடிக்கி வச்சு? ஃபுல்லாக ஸ்டாக் உங்களுக்கு எப்போ வந்தாலும் ஸ்டாக் இருக்கும். இந்த மாதிரி குடோன் இருக்குது. குடோனில் இருக்குது. வந்தோடனே எப்போ வந்தாலும் ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது வேறு மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ ப்ரைஸ். லோ ப்ரைஸ் அண்டு உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது. சர்வீஸ் மெக்கானிக்கெல்லாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் பின்னாடியே இருக்குது. ஓகே ஓகே. அது இருக்குது. அது போக வேறு ப்ராடக்ட் அண்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா இது ஒரு கம்பெனி. ஆமாம், இது ஒரு கம்பெனி. அதே தான் உங்களுக்கு வந்து 3 kV, 5 kV, 7 kV சேம் தான். பிராண்டட் வேறு. பிராண்ட் மட்டும் வேறு. எக்ஸலண்ட் ஆல்ஃபா. அதுக்கு அதே மாதிரி ஐடியல். ஐடியல். ஓ, இது ஐடியல் கம்பெனி. இது வந்து 1 kV, 3 kV, 5 kV, 7 kV. இது எவ்வளோ ரேட்லேருந்து இருக்குது? இது அது 16,000. ரோப் ஸ்டார்டர். ஓகே ஓகே. 1 kV. அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே தான் சேம் தான். எல்லாம் ப்ராடக்ட் வந்து சேம் தான். அங்கிருந்து வர்றது பிராண்டட் மட்டும் வேறு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரேட்டர்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஜென்ரேட்டர் சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் லைக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.